ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த லாஸ்ட் வீடியோலேயே லீனியர் அக்ரேஷன் பார்ட் ஒன் பார்த்தோம் அந்த வீடியோ மிஸ் அவுட் பண்ணவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் ஒரு கன்டினியூட்டி கிடைக்கும் இல்லைனா வந்து திடீர்னு இன்னொரு கான்செப்ட் போன மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாய் ஃபோக்ஸ் வெல்கம் டு வித் மீ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் வெக்டார் ஓகே எப்போது வந்து ஒரு வெக்டாரை நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நார்மலி இதை வந்து வெக் யூனிட் வெக்டார் எல்லாத்தையும் ஏ கேப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிம்பிளாலிக்கு ரெப்ரஸன்டேஷன் பண்ணும்போது அதை ஏ கேப்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஏ ஹேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க இஷ்டத்துக்கு எப்படி சொல்லணுமோ நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அதை எப்படி வந்து நம்ம யூனிட் வெக்டார்ன்னு சொல்கிறோன்னா இது வந்து ஒரு ஏங்குற ஒரு வெக்டார் இருக்குது சரியா அதோட பாயிண்ட் ஏ ஒன் எயிட் டூ அப்படின்ட்டுருக்கு அதே மாதிரி இன்னொரு வெக்டார் இதாவது ஏ கேப் இதான்னு யூனிட் வெக்டார்னு சொல்கிறோம் அந்த இது என்ன பண்ணோம்னா இது ஒரு டேரக்ஷனில் போதா ஏ வெக்டார் அதோட சேம் டேரக்ஷனில் தான் வந்து இந்த ஏ கேப்போட வெக்டார் இருக்கும் ஸோ அதை தான் யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க சரி அதுவும் நார்மல் வெக்டார் மாதிரி தானே அப்படின்னு பார்த்தா கிடையாது அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது ஸோ இந்த யூனிட் வெக்டாரோட லென்த் என்னவாக இருக்கும்னா ஒன்று ஸோ என்ன யூனிட் வேணால் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஏ பாயிண்ட்டுக்கோட ஏ வெக்டாரோட யூனிட் வெக்டார் வந்து இங்கே வந்து ஏ கேப்னு வச்சுருப்போம் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பி சி வெக்டார் வச்சுக்கலாம் அது மேலே இன்னொரு ஒரு பி வெ கேப் சி கேப் அப்படிங்கிற ஒரு வெக்டார் வந்து சேம் டேரக்ஷனில் போய் அதோட லென்த் வந்து ஆப்வியஸ்லி ஒன்றா தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம என்ன வந்து ஒரு அவே பண்ணலான்னா ஒரு யூனிட் வெக்டார்னு அதை எடுத்துக்கிட்டோன்னா அந்த யூனிட் வெக்டார் வந்து அது வந்து வெக்டார் என்ன டேரக்ஷனில் இருக்கோ அதே சேம் டேரக்ஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஏ கேப் எடுத்து பார்த்தோன்னா அதோட லென்த்து வந்து அதோடய மேக்னிடியூட் என்ன இருக்குன்னா ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா சரி வாங்க அடுத்து வந்து லைன்க்குள்ளே போகலாம் லைன் ஓகே இந்த லைன் பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ லைனாலே நம்மளுக்கு ஆவியஸ்லி தெரிஞ்சுருக்கும் நம்மளோட ஸ்கூலோட மேத்தமேட்டிக்ஸில் ஈக்குவேஷன் ஆஃப் லைனாலே ஓஇஇக்குவல் டுஎம்எஸ் ப்ளஸ் இ ஃபார்மில் படிச்சிருப்போம் அப்புறம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபார்மெலாம் படிச்சிருப்போம் இங்கே நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ண போகிறோன்னா ஒரு விஷயத்தை நம்ம டூ டைமென்ஷனில் தெரிஞ்ச விஷயத்தையே அது ஹையர் டைமென்ஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லைனில் ஸோ இங்கே அந்த ஃபார்மில் மாதிரி தான் ஒய் ஜிக்வல் டைமேக்ஸ் ப்ளஸ் எழுதிட்டோம் எழுதிவிட்டோம் எக்ஸ் ஒன்னே போட்டாச்சு இங்கே எக்ஸ் டூ வந்து ஓ எக்ஸ் ஒயின்னு போட்டிருக்கோம் ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது ஒரு லைன் பாஸ் ஆகுது ஸோ அந்த லைனை எப்படி ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கோம்னா இங்கே ஏ பி ப்ளஸ் சீன் இருக்கா ஸோ இந்த ஈக்குவேஷனே வந்து பிஒய் அப்படின்னு இங்கே எடுத்துட்டு இந்த ரெண்டு வேரியபிள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் கீழே டினாமினேட்டரை டிவைட் பண்ணிட்டேன்னா பிஇசி வால்ட்டு மைனஸ் சி பி மைனஸ் ஏபை பி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒய் வெக்டாரில் ஒய்யோட வேரியபிளில் வந்து இதான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த ஒய்ங்கிறது எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இதோட லைனோட ஈக்குவேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸ் டூ ப்ளஸ் சின்னு எழுதியிருக்கேன் இங்கே என்ன ஆக்சஸ் இருக்குது ஒரு ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சஸ் இருக்குது ஸோ வந்து நான் ஆப்வியஸ்லி வந்து ரெண்டு ஆக்சஸ் இருக்குது அதே மாதிரி என்னோடய அதோடய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா ஏபி இருக்குது ஸோ ஓகே இதே மாதிரி என்னோடய ஆல்ஃபெட்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ஃபெட்ஸ் தான் இருக்குது அதுக்கு மேலே என்னோடய ஆக்சஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதோடய கோஎஃபிஷியன்ட் என்ன என்னால் எப்படி எப்படி மென்ஷன் பண்ண முடியும் முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு வேரியபிளை எடுத்துக்கிட்டு அதில் ஒன் டூ த்ரீன்னு போட்டுக்கலாம் ஒன் டூ த்ரீனா நம்ம பாட்டு நம்ம நம்பர் எழுதிக்கிட்டே போகலாம்ல ஸோ அதுக்காக நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் டப்ளியூ ஒன் எக்ஸ் ஒனும் டப்ளூ டூ எக்ஸ் டூ டப்ளூ டப்ளியூ நாட்னு போட்டிருக்கேன் இதில் இது வந்து டூ டியோட இந்த லைனுக்கு வந்து இதுதான் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கேன் சேம் தான் இப்போ த்ரீ டைமென்ஷனுக்கு போகிறோம் த்ரீ டைமென்ஷனுக்கு போகும்போது இருக்குது எக்ஸ் ஒன் இருக்குது எக்ஸ் டூ இருக்குது எக்ஸ் த்ரீ இருக்குது சேம் திங் சேம் அப்ளை பண்ண போகிறோம் அதே மாதிரி இதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நம்ம நார்மலாக எழுதணும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டி இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு எழுதலாமா இந்த எழுதின ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றலாம் டப்ளியூ எக்ஸ் ஒன்னை எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ போட்டு அப்புறம் டப்ளியூ நாட் போடுறோம்னா ஈக்குவல் டு ஜீரோ சேம் திங்கை தான் அப்படியே த்ரீ டைமென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போது டூ டி முடிஞ்சு த்ரீ டி முடிஞ்சு ஆப்வியஸ்லி அடுத்து என்ன போவோம் என் டைமென்ஷனுக்கு போவோம் என் டைமென்ஷனுக்கு போகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு லைனை வந்து நம்ம டூ டைமென்ஷனில் லைன் தான் சொல்லுவோம் அதுவே வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனில் வந்து ஒரு டூ டைமென்ஷனில் அதை லைன் சொல்லுவோம் ஒரு த்ரீ டைமென்ஷனுக்கு போகும்போது அதை வந்து பிளேன் சொல்லுவோம் அதுவே வந்து ஹையர் டைமென்ஷன் போகும்போது அதை வந்து ஹைப்பர் பிளேன் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஹைப்பர் பிளேனோடுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல சேம் சிம்பிள் ஈக்குவேஷன் தான் டப்யூ நாட்டை தனியாக எழுதிட்டு டபுள்யூ ஒன் எக்ஸ் ஒன் அதே மாதிரி டபுள்யூ ஒன் எக்ஸ் டூ டூ எக்ஸ் டூன்னு எழுதிட்டு அப் டு டபுள்யூ என் எக்ஸ்என் இஸ் இக்குவல் டு ஜீரோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் என் டைமென்ஷன் ஹைப்பர் பிளேன் அதாவது அந்த லைன் ஈக்குவேஷன் ஆஃப் லைனை தான் வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனில் ஹைப்பர் பிளேன் சொல்கிறோம் அதோட ஈக்குவேஷனை இப்போ ட்ராப் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து டேரெக்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைமென்ஷன் ஹைப்பர் பிளைன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும் தெரியாது சரி அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தெரியும் உனக்கு அது தெரிஞ்சிருக்கலப்பா அதில் தான் இது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இதை வந்து நம்ம வந்து அடுத்து வெக்டார் நோட்டேஷன்லாம் நம்ம மாற்றி எழுதுகிறோம் சரி ஏன்னா நம்ம இப்போ வந்து மேத்தமெட்டிக்கலி ஃபார்மில் எழுதிட்டோம் அடுத்து நம்ம என்ன விஷயம் பண்ணுவோம் இதை ஜாமெட்டிக்கலி எப்படி விஷுவலைசஸ் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம்ல அதை தான் அடுத்து நான் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள்யூ நாட்னு எழுதிட்டு இதை வந்து நம்ம சம்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனில் எழுதிட்டேன் ஐஸ் ஈக்குவல் டு ஒன் டு என்னன்னு எழுதிட்டு ஜீரோ போட்டோம் ஸோ இங்கே என்ன இருக்கலாம்னா டபுள்யூக்கு ஒரு வெக்டர் நம்ம எழுதிக்கலாம் ஓ டபுள்யூ ஒன்லேருந்து டபுள்யூ டூ வரைக்கும் டபுள்யூ என் வரைக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஷன் போட்டுக்கலாம் எப்பயுமே நான் சொல்லிக்கலாம் ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்ணணுன்னா இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலாக இருக்கும் அதுக்காக நான் எழுதியிருக்கேன் பட் டிஃபால்ட்டாக உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் இது வந்து ரோ வெக்டரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் காலம் வெக்டரில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக அதை தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணி நமக்கு ஃபார்முலாக்கு மாற்றுவோம் அப்படின்ட்டு அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன் டபிள்யூ வெக்டார் வந்து ரோ வெக்டாரில் தான் இருந்துருக்குச்சு காலம் வெக்டாரில் தான் இருந்திருக்கு அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி நான் மாற்றிருக்கேன் அப்புறம் எக்ஸ் வெக்டார் நார்மலாக வந்து அது வந்து காலம் வெக்டாரில் தான் இருக்குது ஸோ இங்கே மாற்றி எழுதிட்டா அவங்க எப்படி ஆகும்னா டபிள்யோ நாட் ப்ளஸ் டப்ளியூ ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம் வெக்டார் ரொட்டேஷன்ஸில் இப்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஹைப்பர் பிளேனை வந்து எப்பயுமே வந்து பையன் தான் நோட்டேஷன் பண்ணுவாங்க ஹைப்பர் பிளேனோ பிளேனோ அப்படின்றது அதை பையன் தான் நோட்டேஷன் பண்ணும் ஸோ அதுக்காக நான் இங்கே நோட்டேஷனுக்காக நான் அப்படி மாற்றிருக்கேன் பை என்னன்னு சொல்லி போட்டுட்டு டப்ளியூ நாட் ப்ளஸ் டப்ளியூ ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இந்த டப்யூ நாட்னா என்ன ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அது புரியணும்னா நம்ம வந்து டேரெக்டாக டூ டிமென்ஷனுக்கு போயிடலாம் ஸோ டூ டைமென்ஷனில் பார்க்கும்போது இது ஒரு லைனாக அதான் லைன் எழுநிருக்கேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லியிருந்தேன் இந்த எம்முங்கிறது என்ன அதோட ஸ்லோப்பு இந்த இந்த இது வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணதோ அதை தான் நம்ம எம்முன்னு சொல்லுவோம் ஸ்லோப்புன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் சிங்கிறது இன்டர்செப்ட் ஓகே இந்த கீழே இருக்கிற இதில் இருந்து இந்த லைன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை தான் நம்ம வந்து இன்டர்செப்ட்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் இந்த எம்முக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அப்போ இந்த டபிள்யூ நாட்டுங்கிறது எப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணி வரணும்ல வாங்க இதே மாதிரியே அந்த ஹையர் டைமென்ஷனல் ஈக்குவேஷனை போட்டு அதுலேருந்து டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் ஸோ இது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இருந்துங்கிறத அப்படி மாற்றி வச்சுருக்கேன் ஸோ பார்க்கும்போது இந்த ஒன்றும் இல்லை ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி தான் அதே வந்து இப்போ டூ டி எழுதியிருக்கேன் டப்ளியூ ஒன் எக்ஸ் ஒன் டப்ளியூ டூ எக்ஸ் டூ அதுக்கப்புறம் ஜீரோ இருக்கா அப்போது இங்கே எக்ஸ் டூ வந்து நம்மளுக்கு வேணும் அதுதான் ஈக்குவேஷனு மற்றது எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன் எடுத்துகிட்டு போனால் இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா இது தான் எம்எக்ஸு இது தான் சி ஸோ இதில் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே சிங்கிறது என்ன மைனஸ் டபிள்யூ நாட் பை டபிள்யூ டூ ஓகே எம்முங்கிறது என்னன்னா மைனஸ் டபிள்யூ ஒன் பை டபிள்யூ டூ இது தான் வந்து எம்மு சியோட வேல்யூ இப்போ இதே மாதிரி லைன் இப்போ லைன் வந்து சம் ஆக்சிஸ் மேலே போகுது இதே லைன் ஆர்ஜினுக்குள்ளே போச்சுன்னா என்ன இதுலேருந்து என்ன தெரியும் ஆர்ஜின்குள்ளே போச்சுன்னா என்ன இந்த சிங்கிற வேல்யூவே இல்லாமல் போயிடுமா ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா சிஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் இல்லாமலே போயிடும் ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் டப்ள்யூ நாட் அங்கே சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த டப்ளியூ நாட்டு ஜீரோ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜினில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே விஷயத்தை தான் நம்ம வந்து டூ டி த்ரீ டி அதுக்கப்புறம் ஹைப்பர் ப்ளெயினுக்கு அப்ளை பண்ண போகிறோம் எப்படி சிம்பிள் இது வந்து ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிடுச்சுன்னா டபிள்யூ நாட் வந்து ஆபிஎஸ் இட்ஸ் கோயின் டு பி ஜீரோ ஸோ அந்த டேம்மை வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி த்ரீ டைமென்ஷனுக்கு போகும்போது அதை ஒரு பிளைன் சொல்லுவோமா அதோட டபிள்யூ நாட்டை நம்ம எடுத்துடலாம் ஹைப்பர் பிளைனுக்கு போகும்போது அதோட டபுள்யூ நாட்டை எடுத்துகிட்டு அதுக்கு லைன் பாசிங் த்ரூ த ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அந்த ஹைப்பர் பிளேன் ஆர்ஜின் குள்ளே போகலைன்னா நம்ம வந்து டபிள்யூடி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒமே டப்யூடிஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டப்ளியூ நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ரெப்ரஸன்ட் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் இப்போ ஏன் இருக்கோம்னா இதை வந்து ஜாமெட்ரிக்லையாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ வாங்க இப்போ ஜாமெட்ரிகலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரி இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனில் இருக்கிற ஒரு ஹைப்பர் பிளேனை எப்படி நம்ம இமேஜின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல அதுதான் நம்மளால் வந்து பார்க்க முடியாது ஹையர் டைமென்ஷனில் பட் இது இமேஜினேஷனில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒன்று எழுதியிருக்கேன் அதை வச்சு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ராவோட அப்ளிகேஷன்ஸான இருக்கேன் ஸோ ஆப்வியஸ்லி நம்மளால் ஹையர் டைமென்ஷன்ஸ் கூட வந்து இதை வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுக்காக நான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன இங்கே பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி தான் ஹ பையனுங்கிறது ஒரு ஹைப்பர் பையன் எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஒமேகா டி ஆச்சு டப்ளியூ டி எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே டபுள்யூ போட்டிருக்கேன் எக்ஸ் போட்டிருக்கேன் இது ரெண்டையும் டாட் பண்ணனா ஜாமெட்ரிக்கலி பண்ணும்போது என்ன எழுதுவோம் காஸ்ட் ஈட்டாக டபிள்யூ எக்ஸ்ன்னு எழுதுவோமா அதுதான் எழுதியிருக்கோம் ஸோ டிடபுள்யூ எக்ஸ் இஸ் ஈக்வல் என்ன எழுத போகிறோம் நைன்ட்டி டிகிரின்னு இங்கே நானாக எழுதியிருக்கேன் பட் ஆனால் அது வந்து நைன்டி டிகிரி மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் நான் என்ன எழுதுக்கன்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஜாமெண்ட்ரிகில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன் ஸோ இங்கே போட்டிருக்கிறது மூலமாக இது நைன்ட்டி டிகிரியில் இருக்கும் பட்சத்தில் அது எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இமேஜின் பண்ண விஷயத்தை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு ஹைப்பர் பிளேன் இருக்குது ஸோ அந்த ஹைப்பர் பிளேனில் வந்து டப்ளியூ அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது அது என்னென்னா அந்த வெக்டார் வந்து எக்ஸுங்கிற ஒரு வெக்டாருக்கு நைன்டி டிகிரியில் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து டபிள்யூ நாட்டு இல்லாததுனால இது வந்து ஆர்ஜின் வழியாக தான் இந்த பிளெயின் போகுது இந்த ஹைப்பர் பிளேன் போகுதுங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா சிம்பிள் இந்த டபிள்யூ வந்து எக்ஸுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிற போது அந்த எக்ஸே வந்து பையில் தான் இருக்கும் போது ஸோ என்னங்க என்ன எழுதலான்னா அந்த டபிள்யூவும் பையுங்கிறதே வந்து பர்பண்டிகுலராக இருக்குதான் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதிடலாம் ஸோ இஃப் டபிள்யூவும் பையன் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா இது எதை ரெப்ரஸன்ட் பண்ணுதுன்னா இதை ரெண்டையும் நம்ம இந்த டபிள்யூ வெக்டாரையும் இந்த எக்ஸ் வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது ஜீரோ தான் இருக்கும் ஏன் ஜீரோவாக இருக்கும் பிகாஸ் அது ரெண்டுக்கும் உண்டான ஆங்கிள் வந்து ஜீரோ ஸோ ரெண்டுக்கும் உண்டான ஆங்கிள் சாரி ரெண்டுக்கும் உண்டான ஆங்கிள் நைன்டி டிகிரி இருக்கும்போது அது ஆப்வியஸ்லி ஜீரோவாக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் அந்த பிளைன் மேலே தான் லைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே எப்படி வந்து நம்ம படித்த விஷயத்த வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனில் இமேஜின் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்ட் உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை புரியலைன்னா இதை கொஞ்சம் ரீவைன் பண்ணி திரும்ப பாருங்கள் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்டேஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கூட கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து அதை திருத்திக்கலாம் இங்கே நான் மேலே சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து இங்கே கீழே வந்து எழுதியிருக்கேன் டபிள்யூங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு வெக்டார் அந்த வெக்டார் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிற ஒரு பிளேனுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டப்ளியூ மட்டும் சொல்லியிருக்கேன் இன்னும் அந்த வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணாமல் சிம்பிளிஃபைடாக இங்கே எழுதியிருக்கிறேன் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பிளைன் ஒரு இருந்து ஒரு பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கலி சால்வ் பண்ண போகிறோம் பட் அடிஷ்னல் டு தேட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட பாயிண்ட் வந்து பிளைனுக்கு மேலே இருக்கா இல்லை பிளெயினுக்கு கீழே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்மளால் இன்டர்பிரட் பண்ண முடியும் இமேஜின் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு சில இன்டர்பிரிட்டேஷனாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்னால் அவங்க எல்லாத்துக்கும் நான் காட்டுறேன் ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பிளைன் இங்கே ஒரு பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பையனிங்ஸ்க்கு ஆப்யஸ்லி கோயிட்டு பிளைன் அதுக்கப்புறம் இட் பாசஸ் த்ரூ த ஆர்ஜின் ஸோ இட் வந்து பெர்பர்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ஆப்வியஸ்லி என்ன எழுதிடலாம் டபுள்யூடிஆஃப் எக்ஸிஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதியிடலாம் இதை எழுதினத இந்த பாயிண்ட் வச்சுக்கிறோமா இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல அதில் அப்ளை பண்ணால் ஆஃப் பி பை டபிள்யூ வெக்டார் அப்படின்னு எழுதணும்னா ஜா இப்போ வந்து நம்ம இதுக்காக எழுதுறோம் நம்ம என்ன ஜாமெட்டிக்கில் இன்டர்பிரெட் பண்ண போனால் அதுக்காக அந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கேன் ஸோ இதை எழுதின ஃபார்ம்ளால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது இப்படி ஒரு வெக்டாரில் நான் வரைஞ்சிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து பிளெயினுக்கு அபோவில் எழுதியிருக்கேன் இன்னொரு பாயிண்ட்டுக்கு பிளைனுக்கு பிலோவை எழுதியிருக்கேன் ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு எழுதினக்கப்புறம் இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் ஒரு டாட் ப்ராடக்ட்னு எழுதிருந்தால் நம்ம என்ன எழுதுவோம் இதை வந்து ஒமேங்கா அப்புறம் எழுதிட்டு அதை காஸ்ட்டான நம்ம மென்ஷன் பண்ணுவோமா அதே விஷயம்தான் ஸோ நம்ம அவங்களோட ஆங்கிள் மேக் பண்ணுறது அதோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் நைன்டி டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து மேலே இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதோட இது வந்து கிரேட்டர் தென் நைன்டி டிகிரியில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளேனுக்கு கீழே இருக்கு அதர் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம பிளைனை எடுத்துக்கிட்டோம் இதே ஹைப்பர் ப்ளைனுக்கு வந்துட்டோம்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் பிளேனை வந்து ஹாஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஹாஃப் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் மேலே இருக்கிறத ஹாஃப் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் கீழே இருக்கிற ஒரு ஹாஃப் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் ஸோ மேலே இருக்கிற ஹாஃப் ஸ்பேஸில் லைஸ் இருக்குது கீழே இருக்கிற ஹாஃப் ஸ்பேஸில் லைஸ் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சு போனால் வித் திஸ் ஃபார்முலா தான் இதுவே வந்து நைன்ட்டி டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா இது வந்து மேலே அபோவ் த ஹாவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இதுவே வந்து கிரேட்டர் தானே எடுக்கணும்னா பிலோ த ஹாவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இங்கே நான் மேலே நான் ஃபார்முலாவில் எழுதுனேன்ல அதை தான் வந்து இங்கே ஜாமெட்டிக்கலி எழுதியிருக்கேன் நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம்ல ஆக்சுவலாக இது வந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தானே ஒமேகா டி பஸ் பி அப்படிங்கிறது ஸோ அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும் போது இங்கே என்ன வருதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கா இல்லை நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம இதில் இருந்து இன்டர்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன் இப்போது உங்கள் மேலே இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் வரும் அதே பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு பாயிண்ட் நைன்டி டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கீழே இருக்குதும் அதே மாதிரி நைன்டி டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த பிளைனுக்கு மேலே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதர் தென் தேட் வேறு என்ன விஷயம் இருக்குன்னா அதோட டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு உண்டான கொண்ட டிஸ்டன்ஸ் அதுவும் வந்து அபோ த பிளைன் இருக்குது அதே மாதிரி நெகட்டிவ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சுனா அது வந்து அந்த பாயிண்ட் வந்து பிளைனுக்கு கீழே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு போகும்போது ஒரு விஷயத்த சால்வ் பண்ணும் போது நம்ம யோசிக்கலாம் ஓகே ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன விஷயத்த யோசிக்கலாம்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த பிளைனுக்கு கீழே லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஸோ அதே மாதிரி அந்த பாயிண்ட்டு வந்து பாசிட்டிவ் டைஜஸ்டன்ஸில் கிடச்சிச்சின்னா என்ன தெரியலாம் அது வந்து த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதிலேருந்து நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா அஸ் யூஸ்வல் நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன 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 விஷயத்தெல்லாம் வச்சுட்டு எப்படி கன்சால்டேட் பண்ணி ஒரு ஹையர் டைமென்ஷனால் வந்து நம்மளால் பிரெயின்குள்ளேயே விஷுவலைஸ் பண்ண முடிகிற அளவுக்கு கேப்பபிலிட்டி பண்ணி கொடுக்குறது தான் இந்த லீனிப்புறான் ஸோ தான் இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் மேலே லைஸ் ஆயிருக்க கீழே லைஸ் ஆகிருக்கான்னு எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து எம்எல்ல இருக்கிற அல்கார்த்தம் சொல்ல இன்டெர்னலி இந்த லீனியல்ஜிபிராவோட நிறைய ஃபார்முலாஸ் எழுதியிருப்பாங்க ஸோ அது மூலமாக தான் வந்து அந்த இது எங்கே லைஸ் ஆகிருக்கு ஸோ இதை வந்து இப்படி பிரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இன்டர்னலி நிறைய நடக்கும் ஸோ நான் அது அந்தளவுக்கு உள்ள டெப்த்தை நான் போய் பார்த்ததில்ல பட் அப்படி தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு அசம்ஷன் நம்ம வச்சுக்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுது அப்புறம் முக்கியமான விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் விடுங்க உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற கண்டை நோக்கிட்டே வரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்